தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே பெய்த கனமழையின் காரணமாக நூற்றுக்கணக்கான ஏக்கரில் சாகுபடி செய்த வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்துள்ளன. கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஹரிஹரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஹரிஹரன், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். சங்கரன்கோயில் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராமங்களில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த வாழை மரங்கள் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக அடியோடு சாய்ந்து நாசமானது. இதனால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. சங்கரன்கோயில் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களில் மலர் சாகுபடி, எலுமிச்சை சாகுபடி, இதற்கு அடுத்தபடியாக அதிகமாக வந்து வாழை சாகுபடி செய்வதில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில நேற்று ஒரு மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக இந்த கேவி முத்துசாமிபுரம், வடக்கு ஆலங்குளம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த ஏத்தன், ரஸ்தாலி, சக்கை உள்ளிட்ட வாழை மரங்கள் காற்றின் வேகத்தில் ஈடு கொடுக்க முடியாமல் ஒன்றன் ஒன்றாக சாய்ந்தது. இதனால் பூத்து குலைதலில் இந்த வாழை குலைகள் முழுவதும் மண்ணில் சரிந்து விழுந்தது. சுமார் 5000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்து விழுந்து நாசமானது. இதனால் விவசாயிகள் தரப்பில் தெரிவிப்பது என்னவென்றால், தங்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு பல லட்சம் ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாகவும், இதற்கு வந்து அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை வைக்கின்றனர். வினோத், தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே பெய்த கனமழையின் காரணமாக நூற்றுக்கணக்கான ஏக்கரில் சாகுபடி செய்த வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்திருக்கின. இதனால் பல லட்சம் ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிஹரன்.